நீ இப்படி டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னா அர்த்தம். நீ என்ன முழுசா நம்பியிருந்தா அந்த அம்மா அப்படி சொன்னப்பவே நீ உடனே வெளியே போக சொல்லியிருப்ப. இத ஒரு விஷயமா கூட நீ யோசிச்சிருக்க மாட்டே. ஆனா நீ இத இப்படி மண்டையில போட்டு யோசிக்கிறனா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். சொல்லு மாது, அப்படிதானே? அப்படிதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க சொல்றத கேக்குற நம்பிக்கை எனக்கு இல்ல. நீங்க சரியா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சரியா இல்லாம இருக்கலாம்ல. உங்களுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் கண்ணு முன்னாடியே எத்தனையோ பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க வழிஞ்சு வழிஞ்சு உங்ககிட்ட பேசுறத நான் பாத்திருக்கேனே. அவங்க எல்லார்கிட்டயும் நான் கோவப்பட முடியுமா? உங்ககிட்ட தானே நான் எதுவா இருந்தாலும் கேட்க முடியும். நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான். ஏன் புருஷன் எனக்கு மட்டும் நானே யோசிக்கிற சராசரி பொண்ணு தானா? நானும் தன தன உங்களை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு அந்த அம்மா வந்து நான் உங்களுக்கு ரெண்டாம் தாரம்னு சொல்றாங்க. ராம், என் நிலைமையில இருந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு சந்தேகம் வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல என்ன தப்பு எனக்கு சந்தேகம் வர்றதுல? இந்த சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். மது, மது ஒரு விஷயம் நடந்திருந்தா அது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? மது, ஆனா நீ நடக்காத ஒரு விஷயத்த பத்தி கேக்குற, என்னால என்ன சொல்ல முடியும்? இது பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலாம்ல ராம். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க.